हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यम् नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते किरिं यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरम् ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவிக்கு ஜெய் ஷில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ இரண்டு அத்தியாயம் ஒன்று இறை உணர்வில் முதல் படி பதம் எட்டு இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்ம பிரம்மசம்மிதம் அதீத்தவான் துவராதோ பிதுவைபாய் அகம் ட்ரான்ஸ்லேஷன் துவாபர யுகத்தின் இறுதியில் ஸ்ரீமத் பாகவதம் எனும் பெயர் கொண்டதும் தே வேதங்களுக்கு சமமானதுமான இந்த சிறந்த வேத அனுபந்தத்தை எனது தந்தையான ஸ்ரீல துவைபாயன வியாசரிடமிருந்து நான் கற்றறிந்தேன் பர்போட் பைஷில பிரபுபா ஜெயசில பிரபாத் நிபந்தனைகளுக்கும் கட்டுப்பாடுகளுக்கும் அப்பாற்பட்டவர்களான மிகச்சிறந்த ஆன்மீகிகள் முழு முதற் கடவுளான கிருஷ்ணரை பற்றி செவியுற்று அவரது புகழை பாடுதல் எனும் தங்கள் கடமையை மேற்கொள்கின்றனர் சில சுகதேவரின் இந்த கூற்று அவரது சொந்த உதாரணத்தால் நிரூபிக்கப்பட்டு உள்ளது மிக சிறந்த ஆன்மீகியான சுகதேவ கோஸ்வாமி முக்தி பெற்ற ஆத்மா என ஒப்புக்கொள்ளப்பட்டவராவார் பரீட்சித் மகாராஜனின் இறுதி ஏழு நாட்களில் நிகழ்ந்த கூட்டத்தில் பங்கேற்ற பெரும் முனிவர்கள் அனைவரும் கூட சுகதேவ கோஸ்வாமியை அங்கீகரித்தனர் தெய்வீக புருஷரின் லீலைகளால் பெரிதும் கவரப்பட்டிருந்த அவர் தமது இந்த சொந்த உதாரணத்தை மேற்கோள் காட்டுகிறார் ஸ்ரீமத் பாகவதமோ பிற இலக்கியங்களோ தனது சுய அறிவாற்றலை உபயோகித்து தன் வீட்டிலேயே ஒருவனால் கற்றறிய கூடியவை அல்ல உடற்கூற்று நூல்களான மருத்துவ நூல்கள் கடை தெருவிலும் கூட கிடைக்கின்றன ஆனால் இத்தகைய நூல்களை தங்கள் இல்லங்களிலேயே பயில்வதால் பயிற்சி செய்வதால் ஒருவரும் தகுதியுள்ள மருத்துவராக ஆக முடியாது மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் கற்றறிந்த பேராசிரியர்களின் வழிகாட்டலின் கீழ் இந்த நூல்களை நாம் பயிற்சி செய்ய வேண்டும் போலவே பாகவத விஞ்ஞானமாகிய ஸ்ரீமத் பாகவதம் எனப்படும் இந்த ஆராய்ச்சி கல்வியை ஸ்ரீல வியாசதேவரை போன்ற தன்னுணர்வு பெற்றதோர் ஆத்மாவிடம் நாம் அடிபணிந்து பயிற்சி செய்வதால் மட்டுமே இதை உணர்ந்தறிய முடியும் சுகதேவ கோஸ்வாமி அவர் பிறந்த முதல் நாளிலிருந்தே முக்தி பெற்றவராக இருந்தார் இருந்தாலும் மற்றுமோர் மகாத்மாவான ஸ்ரீல நாரத முனிவரின் உபதேசத்தின் கீழ் ஸ்ரீமத் பாகவதத்தை தொகுத்தவரும் புகழுக்கு உரிய தமது தந்தையுமான ஸ்ரீல வியாசதேவரிடமிருந்து அவர் பாடம் பயிற்சி செய்ய வேண்டியிருந்தது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கற்றறிந்த ஒரு பிராமணருடன் பேசுகையில் பாகவதம் எனப்படும் ஒருவரிடமிருந்து ஸ்ரீமத் பாகவதத்தை பயிற்சி செய்யுமாறு அவருக்கு உபதேசித்தார் ஸ்ரீமத் பாகவதம் பரமபுருஷரின் உன்னதமான நாமம் உருவம் இயல்புகள் லீலைகள் பரிவாரம் மற்றும் பல்வேறு வகையான நிலைகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டுள்ளது முழுமுதற் கடவுளின் அவதார புருஷராகிய வியாசதேவரால் இது பேசப்பட்டதாகும் பகவான் கிருஷ்ணர் தமது தூய பக்தர்களின் ஒத்துழைப்புடன் தமது லீலைகளை நிறைவேற்றுகிறார் இதனால் ஒப்பற்ற இந்த இலக்கியத்தில் சரித்திர சம்பவங்கள் இடம்பெற்றிருப்பதற்கு அவை ஸ்ரீ கிருஷ்ணரோடு தொடர்பு உள்ளவையாக இருப்பது மட்டுமே காரணம் ஸ்ரீமத் பகவத்கீதையைப் போல இதுவும் பகவான் கிருஷ்ணரின் ஓசை வடிவமாக இருப்பதால் இது பிரம்ம சம்மிதம் என்று அழைக்கப்படுகிறது ஸ்ரீமத் பகவத்கீதை பகவானால் பேசப்பட்டதாகையால் அது ஓசை வடிவிலுள்ள அவரது அவதாரமாகும் அத்துடன் ஸ்ரீமத் பாகவதம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகளை பற்றி அவரது சொந்த அவதாரத்தாலேயே பேசப்பட்டதாகையால் இதுவும் ஓசை வடிவம் கொண்ட அவரது அவதாரமே ஆகும் இந்த நூலின் ஆரம்பத்தில் கூறப்பட்டுள்ளதைப் போல இது கல்பவிருட்சம் எனப்படும் வேதங்களின் சாராம்சமாகும் அது மட்டுமல்லாமல் பிரம்மத்தை பற்றி விவரிக்கும் பிரம்ம சூத்திரங்களின் மீதான இயற்கையான வியாக்கியானமாகவும் இது உள்ளது துவாபர யுகத்தின் கடைசியில் சத்தியவதியின் மைந்தனாக வியாசதேவர் அவதரித்தார் ஆகவே துவாபர ஆதவ் அல்லது துவாபர யுகத்தின் துவக்கத்தில் என்னும் இந்த சொற்றொடர் கலியுகம் துவங்குவதற்கு சற்று முன்னர் என்று இந்த சந்தர்ப்பத்தில் பொருள்படுகிறது ஸ்ரீல ஜீவகோஸ்வாமி பின்வருமாறு இதற்கு விளக்கம் தருகிறார் ஒரு மரத்தின் உச்சி பகுதியே அதன் ஆரம்பம் என்று அழைக்கப்படுகிறது உண்மையில் ஒரு மரத்தின் வேர்தான் அதன் ஆரம்பமாகும் ஆனால் அதன் மேல் பகுதிதான் முதலில் காணப்படுகிறது என்பது பொது அறிவாகும் இந்த விதமாக மரத்தின் நுனிபாகமே அதன் துவக்கமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ இரண்டு அத்தியாயம் ஒன்று பதம் எட்டுடைய பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் ஒன்பது பரிநிஷ்டிதோ அபிநைக்கு உத்தம ஸ்லோக லீலையா ராஜர்ஷே ஆக்யானம் எத் அதித்தவான் டிரான்ஸ்லேஷன் புண்ணிய புருஷனான மகாராஜனே நான் ஆன்மீகத்தில் பூரணமாக நிலை பெற்றிருந்தேன் இருந்தாலும் ஞான ஒளியூட்டும் ஸ்லோகங்களால் விவரிக்கப்படும் பகவானுடைய லீலைகளின் வர்ணனைகளால் நான் கவரப்பட்டேன் பற்போட் பைசில பிரபுபா ஜெய்சில பிரபாத் எல்லையற்ற மெய்ப்பொருளான பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தத்துவ கற்பனையால் முதலில் அருவ பிரம்மமாக உணரப்படுகிறார் ஆனால் பகவானின் கருணையால் அருவவாதி ஒருவனுக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றிய உயர்ந்த தத்துவங்களில் ஞான ஒளியூட்டப்படக்கூடும் அப்போது முழு முதற் கடவுளாகிய ஸ்ரீ கிருஷ்ணரின் சிறந்த பக்தனாக அவன் மாற்றப்படுவான் பூரண மெய்ப்பொருளின் குறிப்பிடத்தக்க தோற்றத்தை நம்மால் ஏற்க முடியவில்லை இதற்கு அறிவு பற்றாக்குறையே காரணமாகும் அத்துடன் புத்தியில் தாழ்ந்தவர்களான அருவவாதிகள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சொந்த நடவடிக்கைகளை வருந்தத்தக்க வகையில் உருமாற்றி விடுகின்றனர் ஆனால் பரிபூரண மெய்ப்பொருளை அணுகக்கூடிய உன்னத முறையுடன் தர்க்கமும் நியாயமும் இணையும் போது உறுதியான அருவவாதியும் கூட பகவானின் தெய்வீக செயல்களால் கவரப்படுவதற்கு அது உதவுகிறது சுகதேவ கோஸ்வாமியை போன்றவர்கள் பௌதீக செயல்களால் கவரப்படுவதில்லை ஆனால் அத்தகையவர்கள் உயர்வான ஒரு வழிமுறையில் நம்பிக்கையை பெறும்போது பகவானின் தெய்வீக செயல்களால் உறுதியாக கவரப்படுகின்றனர் பகவானைப் போலவே அவரது செயல்களும் உன்னதமானவையாகும் பகவான் செயலற்றவரோ அல்லது அருவமானவரோ அல்ல ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ இரண்டு அத்தியாயம் ஒன்று இறை உணர்வில் முதல்படி என்னும் தலைப்பில் பதம் ஒன்பதுடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரி போல்